பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை அவசரப்பட்டு பாராட்டியதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கூறுவதாக நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் நடிகர் கமல்ஹாசன் ஆனந்த விகடன் வார இதழில் கட்டுரை தொடர் ஒன்றை எழுதி வருகிறார் அதில் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை பிரதமர் மோடி அறிவித்தபோது அது பாராடப்பட வேண்டிய செயல் என ட்விட்டரில் கருத்து தெரிவித்திருந்ததை குறிப்பிட்டுள்ளார் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான ஒரு வழி என்ற முறையில் ஆதரவு தெரிவித்ததாகவும் ஆனால் பொருளாதார கல்வி பயின்ற நண்பர்கள் தனது ஆதரவை விமர்சித்ததாகவும் சில நாள் கழித்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தேற்றிக் கொண்டதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் பொருளாதார வல்லுநர்களின் விமர்சன குரல் வலுத்தபோது நல்ல எண்ணத்துடன் செயல்பட்டாலும் சில திட்டங்கள் நடைமுறையில் தோல்வி அடையும் என நினைத்துக் கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார் தற்போது யோசனையே கபடமானது என்ற விமர்சனங்களுக்கு அரசிடம் இருந்து பலவீனமான பதிவுகளே வருவதாகவும் இது சந்தேகத்தை அதிகரிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பணமதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு அவசரப்பட்டு பாராட்டு தெரிவித்ததற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கோர கடமைப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்தான் என அடம் பிடிக்காமல் தவறை ஏற்றுக்கொண்டால் பிரதமருக்கு தன்னுடைய இன்னொரு சலாம் காத்திருப்பதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார்